நாங்கள் என்ன சாப்பாடு செஞ்சாலும் உடனே பேர் வந்துடுவேன். காக்கா பிள்ளையார். ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஜஃப்னா வில்லேஜ் குக்கிங். நான் சொந்தன். நான் ஷியா. ஓகே, இன்றைக்கு வீடியோவில் என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ உங்களுக்கு டைமை மேனேஜ் பண்ணி ஒரு சாப்பாடு செஞ்சுட்டு வேலைக்கு அந்த வேலைக்கு போகணும்னா இந்த சாப்பாடு வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். சுலபமான ஒரு ஈஸியான சாப்பாடு தான். அது என்ன சாப்பாடு அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. வெங்காய மிளகாய் ரொட்டி. ரொட்டி வெங்காய மிளகாயில் சேர்த்து ஒரு ரொட்டி அங்கே சுட போகிறோம். அது எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். என்னடா வெங்காய மிளகாய் ரொட்டி கூட உங்களுக்கு சுட தெரியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடும். பட் என்ன செய்யறது, கரெக்டாக நான் போட்டு தான் நான் இப்படியான சாப்பாடு செய்யலாம். அது நாங்கள் ஆல்ரெடி போட்டுருக்கோம். என்ன சார் இப்படியான சாப்பாடுகளும் இருக்குன்றதை தெரிவிக்கணும்ல. என்ன போல ஒரு இளைஞன் பார்த்தானுடா ஈஸியாக சுட்டுட்டு சாப்பிட்டு போயிடுவான் ஸ்கூலுக்கு போகணும். சரி, ஓகே, நாங்கள் இந்த ரொட்டியை வந்துட்டு எப்படி செய்யறேன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து தட்டி விட்டு போங்க. நாங்கள் வீடியோக்குள்ள வெங்காய மிளகாய் ரொட்டி என்ன செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்றத பார்ப்போம். மூணு சுண்டு அவிக்காத கோதுமமா, அவிக்காத அவிக்காத கோதுமமா, பெரிய படையல் போட்ட கப். கால் கிலோ பம்பா வெங்காயம், பச்சை மிளகாய் அஞ்சு, அது உரப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அட்ட தேங்காயும் பாதி கயல், அப்பச்சோடா தேவையான அளவு, உப்பும் தேவையான அளவு, அவ்வளோதானே? அவ்வளோ. சரி, ஓகே, நாங்கள் இந்த ரொட்டியை வந்துட்டு எப்படி சொல்கிறோன்றதை பார்ப்போம். இந்த ரொட்டி செய்கிறதுக்கு முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெங்காயம் பச்சை மிளகாயை சின்ன சின்ன வெட்டுவோம். வெட்டுவோம். இது என்ன, அந்த குட்டி குட்டி சைஸாக தான் வெட்டுவோம்? சின்ன சின்ன சைஸாக. முதலாவது பச்சை மிளகாய். போண்டாக்கு வெட்டுறமே தான். ஓ, போண்டா வீடியோ இதுக்கு முதல் வீடியோவில் போட்டிருப்போம். அதாவது மரவள்ளி கிழங்கு போண்டா. என்ன மரவள்ளி கிழங்கு போண்டா? நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்கை கொடுக்குறேன், விருப்பம்னா போய் பேர். ஓகே, வெங்காயம் மிளகாய் ரெண்டையும் வந்துட்டு இந்த சின்ன சின்ன குட்டி குட்டியாக வெட்டி எடுத்தாச்சு. அடுத்தது என்ன செய்வோம் சிஸ்டர்? அடுத்தது சுடுதண்ணி வைப்போம். மாக்குழைக்கிறது, மாக்குழைக்கிறது சுடுதண்ணி. ஓகே, தண்ணியை கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. நீ ஆவி பறந்த வண்ணம். அதுதான், அதான் தூரத்தில் நின்று ஜூம் பண்ணி. உப்பு தேவையான அளவு, உப்பு உப்பு காணாட அப்புறம் ரொட்டி உப்பு அதோட சேர்த்து அப்பச்சோடா தேவையான அளவு. தண்ணிக்கே போடுறதா? தண்ணிக்குள்ள போடுவோம் அப்பச்சோடா. நாங்கள் சுடுதண்ணிக்கெல்லாம் போடலாம். ஆயிடுச்சு. இந்த வெங்காயம் மிளகாய் கொட்டுவோம். மாவுக்குள்ளே வந்துட்டு வெங்காயம் மற்றது மிளகாயை கொட்டும். தேங்காய் பூவும் கொட்டும். தேங்காய் பூ. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யறோம்னா, அந்த ரொட்டிக்கு தேவையான மா கலவையை குழைக்கிற செயல்முறை கரங்கிட்டீங்கன்னா சுடப்போ அது. அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனையா? இப்படி கொதிக்குது. பொறிக்கிறோம். சாப்பிடலாம். இந்த ரொட்டியா பெருசா சுடலாம். அவ்வளவா பெருசா சுடலாம். சுடலாம், சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதுதான் நல்லது.
பச்சை மிளகாய் வெங்காயம் பொரிஞ்சு வேற நல்லா தான் இருக்கும். சட்டை பிடிச்சி நல்லா இருக்கும். ஒரு சின்ன ரெசிபி தான், டேஸ்ட் ஆனது டேஸ்ட் ஆனது. டைமை மேனேஜ் பண்ண முடியும். சரி, இப்போ நாங்கள் அந்த ரொட்டி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை வந்து கொதிக்க விடும். கொதிக்க வைப்போம். இது என்ன, அந்த தாளெண்ணெயில பொரியும்? தாளெண்ணெயில பொரிஞ்சா நல்லா இருக்கும். எண்ணெய் வந்து கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்சு நுரைச்சிட்டு ஓ, இதை நாங்கள் பொரிய போடுவோம். பொரிய போடுவோம். என்ன காரத்துக்கான எப்படி நுரைக்குது? மறக்கிறது என்ன? மறக்கிறது என்ன? இப்படி எதுதான் கட்டினா அந்த தாளெண்ணெய்க்கு பொரிக்கிறேன். ஓ, தாளெண்ணெய்க்கு பொரிஞ்சா டேஸ்டாக இருக்கும். வேணும் அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா பொரியும். ஆள் பொரியட்டும். சத்தம் குறைவா இருக்கு. என்ன சத்தம் குறை? தேங்காய் எல்லாம் போடுற சைலண்டா புரியுது. இப்போ இதை அடுத்த பக்கம் திருப்பி விட போறோம். திருப்பி விட போறோம். இந்த நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு இல்ல, பொன் கலர். பொன் நிறைய நாளுக்கு அப்புறம் பொன் கலரையும் விடுவோம். பொன் கலர் ரைட். ஓகே, ஆசியா நல்ல டேஸ்டா இருக்கும் இது. ஓகே, வெங்காய ரொட்டி சூடுபட்டு ரெடி ஆயிடுச்சு. சூடுபட்டு இவர ரக்கு இந்த எண்ணெய் இது இது வெங்காயம்ல எல்லாம் பொரிஞ்சு இந்த வடிவா இருக்குல்ல. வடிவா இருக்கு. மற்றதையும் போடுங்க. இந்த போடுங்க. எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கேலா தானே? சரி, ஓகே, இதான் செய்முறை. வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, வெங்காய ரொட்டி வந்துட்டு ரெடி ஆயிட்டு, அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். பச்சை மிளகாய் கடி விட போ. எல்லாம் சுடுது. என்ன செய்வோம்? இது முதல்ல சுட்டது. ஓ, இது அசுதாரிட்டு. நாங்கள் என்ன சாப்பாடு செஞ்சாலும் உடனே பேர் வந்துடுவாரு. காக்கா பிள்ளையார். ஒரு டீயோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா அவிஞ்சிருக்கு. இது வந்து புரியுது. என்ன புரியுது? எல்லாம் பார்க்குற வழியாக கைக்கலாம் இருக்கேன். அதான் குறைஞ்சிருக்கு. உண்மையிலேயே சித்தா செய்த இந்த ரொட்டி நல்லா இருக்கும். இந்த ரொட்டி நான் எடுத்ததுல வெங்காயங்களை வேற இல்லை, மிளகாய் தான் மந்திரி போட்டு. உண்மையிலே சித்தா செய்த இந்த ரொட்டி வந்துட்டு நல்லபடியாக அவிஞ்சு அவிஞ்சின்னு சொல்றேன் பொறிஞ்சு வந்துருக்கு. நீங்களும் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சித்தா சொல்லி தந்த ஒவ்வொரு மெதட்டையும் சரியாக ஃபாலோ பண்ணால் தான் இந்த ரொட்டி வரும். இல்லாட்டி என்ன வரும்னு தெரியலை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை எப்படி நன்ற கமெண்ட் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் வருவீங்களா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து தட்டி விட்டு போங்க. சரி, ஓகே, உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். பை.